எட்டி குச்சி இருக்கும் இடத்தில் பேய் பிசாசுகள் பத்து அடி எட்டி ஓடும்னு சொல்லுவோம். பித்து பிடிச்சவங்க, ஒரே இதை ரிப்பீட் பண்ணி பேசுகிறவங்க, இதெல்லாமே சூப்பராக குணமாயிடுச்சு. ஸோ எட்டி குச்சியின் மகிமை பார்த்திங்கன்னா சொல்லலாகாது. நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான், அதை தூக்கி தும்சம் பண்ணக்கூடிய ஒரே சக்தி அதுக்கு உண்டு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது. இந்த பேய் பிசாசுகள் தொல்லை, திருஷ்டிகள் தொல்லை, வீட்டில் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது, பிறந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் அடிக்கடி பிணிகள் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பணம் வீட்டில் தங்குவதில்லை, இல்லை சுத்தமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான எண்ணமே வரலை, ஏதோ சூனியம் பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். இது என்ன வேணால் எடுத்துக்கலாம், நெகட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போதும். எட்டி குச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டி குச்சி நீங்கள் நாட்டு மண்டலத்தில் கேட்டால் எடுத்து வந்து தருவாங்க, இல்லாட்டினா வாங்கி தருவாங்க, இல்லாட்டினா எட்டி மரத்தில் எங்கெங்கே கிடைக்குதோ ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எட்டி குச்சி இல்லை பட்டை, இந்த எட்டி கொட்டை வேண்டாம் சரிங்களா, கொட்டை வந்து தனியாக வச்சிடலாம். எட்டி குச்சி அதேமாரி எட்டி பட்டை, இது ரெண்டையுமே வந்து நம்ம தெரியும். எட்டி குச்சி இருக்கும் இடத்தில் பேய் பிசாசுகள் பத்து அடி எட்டி ஓடும்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அப்போது அந்த எட்டி குச்சிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு, இந்தமாதிரி நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அது அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ இந்த எட்டி பட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து சூரணமாக பொடிச்சு சும்மா ஒரு சிட்டி கலவை ஒருத்தவங்களுக்கு வாயில் போட்டு வந்தீங்கன்னா, மீன்ஸ் அந்த பேய் பிசாசுகள் பிடித்தவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு பத்து நாளைக்கு ஒவ்வொரு சிட்டிக்கை வந்து அந்த வாயில் போட்டு தண்ணி குடிச்ச சொல்லுங்கள், எப்பேற்பட்ட பேய் பிடிச்சவங்களாக இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க. அதேமாரி அவங்களோட படுக்கும் போது எட்டி குச்சியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைமாட்டிலையோ அவங்க ரூம்லேயோ வச்சுங்கனாக்கா அவங்களுக்கு இந்தமாதிரி தொந்தரவு இருக்காது. அடிக்கடி குழந்தைங்க யூரினேஷன் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதேமாரி நம்ம பெட்டில் போட்டு வச்சோம்னால எட்டி குச்சி கண்டிப்பாக அந்த யூரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவாங்க. ஸோ எல்லாம் பயத்தின் கோளாறுனால வர்றது தான் யூரினேஷன், அடிக்கடி தூக்கத்திலே வந்து யூரின் போகிறதெல்லாம் அது எப்படின்னே தெரியாது, ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுடும். ஸோ அப்போது எட்டி குச்சிக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட சூனிய பிரச்சனையாக இருந்தாலும் விலக்கி ஓடிவிடும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலையில் கட்டணுமா சில பேர் கேட்டுக்கோங்க, நிலையில் கட்டக்கூடாது. பெட்ரூம் அதாவது ஹால் இந்தமாதிரி தான் வைக்கணும், பூஜைகளெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம, அதேமாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் கட்டக்கூடாது, அதாவது ஹாலில் வைக்கலாம் ஓகேவா, அதேமாதிரி பெட்ரூமில் வைக்கலாம். இந்த எட்டி குச்சி அவ்வளோ மகத்துவமானது, வெளியில் வாசலில் மட்டும் கட்டக்கூடாது, ஏன்னா அது வந்து வெளியில் கட்டக்கூடிய ஐட்டமில் தெய்வீகம். என்னடாது ஒரு பேய் பிசாசில் விரட்டுறது வந்து அந்த குச்சி வந்து தெய்வீகமாக, ஆமாம் தெய்வத்தினால் மட்டும்தான் விரட்டும் தீயசக்தியில் குணம் உண்டு. அதனால் பவித்திரமான அந்த குச்சி நம்ம வந்து பூஜை அறையிலையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அது வந்து பூஜைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது, ஹாலில் வச்சுருந்தோம்னா அதோட எனர்ஜியை டிஸ்கஸ் பண்ணும், அதனால தான் வாசலையும் பூஜையிலையும் வைக்கக்கூடாது. ஹாலில் பெட்ரூமில் இந்தமாதிரி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பங்கள் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து சூழ்ந்திருக்கும். அதனால் நீ ஹாலில் வந்து சின்னதாக ஒரு குச்சி எடுத்து வைக்கலாம், அதேமாதிரி பெட்ரூமில் தலைவணி கடையில் வைக்கலாம். எட்டி பட்டை கிடச்சிருந்துச்சின்னா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, குச்சியில் பவுடர் பண்ணக்கூடாது, எட்டி பட்டை அது மேலே பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சிட்டிகை யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கொடுக்கலாம். அதேமாரி வயிற்றில் மருந்தீடுகள் இருந்தால் கூட இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எட்டி பட்டை நல்லா கவனிச்சுக்கணும், கொட்டையை யூஸ் பண்ணிடவே கூடாது. எட்டி மர குச்சி, எட்டி மர பட்டை, பட்டை திருப்பி சொல்கிறேன், கொட்டை யூஸ் பண்ணவே கூடாது. கொட்டையை நீங்கள் பாட்டு பட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டையை தோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது விஷம், பட்டைக்கு மருத்துவ குணம் உண்டு சரிங்களா. அதனால் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, கொட்டை ஈஸியாக கிடைக்கிது, கொட்டையை வந்து தயவுசெய்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. பட்டை இந்த மரத்து மேலே இருக்கும் பார்த்திங்களா இந்த பட்டை, அது தான் வந்து நான் சொல்கிறது ஒரு சிட்டிக்கே எடுத்து வாயில் போடணும்னு சொல்கிறது. அப்படி போடும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான அதெல்லாம் விஷயம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், பேய் பிடிச்சவங்களாக இருக்கட்டும், மன பிரம்மை பித்து பிடிச்சவங்க, ஒரே இதை ரிப்பீட் பண்ணி பேசுகிறவங்க, இதெல்லாமே சூப்பராக குணமாயிடும், அற்புதமான ஒரு மருந்தீடாக இருக்கும். மருந்துக்கு ஈடுக்கு இது மிகப்பெரிய ஒரு மருந்து சரிங்களா, அதனால் கொட்டை யூஸ் பண்ணவே கூடாது, கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போது பேய் பிசாசுகள் பில்லி சூனியம் நெகட்டிவிட்டி எல்லாத்துக்கும் எட்டி குச்சி எட்டி பட்டை நான் சொன்னது மாதிரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருக்கவே இருக்காது. ஸோ எட்டி குச்சியின் மகிமை பார்த்திங்கன்னா சொல்லலாகாது. நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான், அதை தூக்கி தும்சம் பண்ணக்கூடிய ஒரே சக்தி அதுக்கு உண்டு. அதேமாரி பட்டைக்கும் உண்டு, நம்ம பெட்ரூமில் தலைவாணி கடையில் தலைவாணி கவரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இருக்கும் பொழுது நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும், தொந்தரவு இருக்காது, கெட்ட கனவு வராது. ஸோ எட்டி பட்டை ரொம்பவும் அவசியம், எட்டி குச்சி ரொம்ப அவசியம் வீட்டுக்கு. அதனால் நீங்கள் தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் சுற்றி கட்டி வாங்கினீங்கன்னா கிராமங்களில் கிடைக்கும், அதேமாதிரி நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சா வாங்கி தருவாங்க, உங்களுக்கு ஈஸியாகவே அது கிடைத்து விடும் சரிங்களா. அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.